त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृता। हरिव ஞானபூமியினுடைய தொலைக்காட்சியில் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் தைத்திரிய உபனிஷத்தினுடைய 10வது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 10வது பகுதி என்பது தைத்திரிய உபனிஷத்தில் புக்கில் 10வது பகுதி இல்லை, இந்த எபிசோடு நம்ம புரிவதற்காக இந்த வகுப்பு அல்லது சொற்பொழிவு நம்ம புரிவதற்காக நம்முடைய வசதிக்காக பகுதிகளாக பிரிக்கின்றோம். நடைமுறையில் எளிதாக இருக்கும் என்பதற்காக நாம் பகுதி பகுதியாக பார்க்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் இப்போ நம்ம 10வது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். தைத்திரிய உபனிஷத்தில் முதல் வள்ளியான சிக்ஷாவள்ளியில் 3வது அணுவாகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த சிக்ஷாவள்ளியில் 12 அணுவாகங்கள் அல்லது பாராகிராப் பத்திகள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் 3வது அணுவாகத்தை இன்றைய வகுப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். 3வது அணுவாகம் படித்துவிட்டு நாம் விளக்கம் பார்ப்போம். சகனோ யசஹம் சகனோ பிரம்மவர்ச்சசம் அதாத சம்ஹிதாய உபனிஷத்தம் யாக்யாசாமஹம் பஞ்சஸ்வதிகரணேசு அதிலோக அதிஜோதிசம் அதிவித்யம் அதிப்ரஜம் அத்யாத்மம் தாமகாசம்ஹிதா இத் ஆக்ஷக்ஷதே. இது 3வது அணுவாகம். இந்த 3வது அணுவாகத்தில் உபாசனையானது சொல்லப்படுகின்றது. உபாசனை என்றால் தியானம் அல்லது மெடிடேஷன். அதாவது நான் அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த பிருகு அடுத்த ஆனந்த வழியில் பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படிம்பார். பிரம்மனை பற்றி நாம் பிரம்ம விசாரத்தை நாம் செய்ய இருக்கின்றோம். பிரம்மனை அறிந்தவன் ஆத்ம விசாரம் அல்லது பிரம்ம விசாரம் வர இருக்கின்றது. அதற்கு இந்த மாணவன் உபனிஷத் கேட்கின்ற மனிதர் அல்லது மாணவர்களை அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். அதற்காக மனம் ஒருமுகப்பாடானது மன சக்தியானது வேண்டும். அந்த மனம் ஒருமுகப்பாடு புரிந்து கொள்கின்ற சக்தியானது வேண்டும். அதற்காக இந்த அணுவாகத்தில் ஆசிரியர் உபாசனைகளை கூறுகின்றார். நாம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மைண்டு என்பார்கள். எப்படி நம்ம தத்துவபோதத்தில் தத்துவபோதம் ஆரம்பிக்காமல் சாதன சதிஷ்டய சம்பன அதிகாரண சாதன சதிஷ்டயம் 4 விதமான உடையவர்களுக்கு விவேக வைராக்கியத்தை உடையவர்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த இடத்துல உபாசனையை ஆரம்பிக்கின்றார். அந்த உபாசனையில் என்ன வரும்? சமம் தமம் உபரமம் திதிக்தா சமாதானம். இந்த பண்புகள் இந்த உபாசனை செய்வதனால நமக்கு வரும். அதனால் இந்த ஆசிரியர் இந்த 3வது அணுவாகத்தில் நான் சம்ஹிதா உபாசனை என்கின்ற இந்த உபாசனைக்கு பெயர் சம்ஹிதா என்கின்ற உபாசனையை நான் ஆரம்பிக்கின்றேன். எதற்காக ஆரம்பிக்கின்றேன் என்றால் சகனவ் யசக சீடனானவன் இந்த உபாசனையை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவன் பிரார்த்தனை முதல் 2 வரி சிஷியனுடைய பிரார்த்தனையானது ஆரம்பிக்கின்றது. என்ன சிஷியனுடைய பிரார்த்தனை? நான் வந்து உபாசனையை ஆரம்பிக்கின்றேன், எங்கள் குருவுக்கும் எனக்கும் புகழானது வேண்டும். புகழ் எதற்குங்கிற நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். சகனம் பிரம்ம வர்ச்சசம், எங்களுக்கு இந்த வேதத்தை படிக்கிறதுனால பிரம்ம வர்ச்சசம் எங்களுக்கு தேஜஸானது வேண்டும். சகனவ் பிரம்ம வர்ச்சசம், இதில் எதற்காக எங்களுக்கு தேஜஸ் வேண்டும்? அதாக அதக அத அதா அதக 3வது வரி அத்தக அதன் பிறகு. இதன் பிறகு இந்த முதல் அணுவாகம் 2வது அணுவாகத்தில் நம்ம பிரார்த்தனை செய்த பின்பு அதக ஆகவே இப்பொழுது சம்ஹிதாயா உபனிஷத்தம்
வியாக்கியா சாமக ஆசிரியர் சொல்றார். சம்ஹிதை என்கின்ற உபனிஷதம், இந்த இடத்துல உபனிஷதம்னா உபாசனையானது ஆரம்பிக்கப்படுகின்றது. உபாசனையை நாம் விளக்குகின்றோம். உபாசனையான எந்த விதமான உபாசனை தக இவைகளை மகா சம்ஹிதா இது ஆக்ஷது. இது ஐந்து விதமான உபாசனைகள் ஆசிரியர்கள் அல்லது பிரம்மவித் உண்மையை புரிந்தவர்கள் கூறுகிறார்கள். என்ன ஐந்து விதமான உபாசனை? அதாதிலோகம், அதிலோகம், அதிஜோதிஷம், அதிப்பிரஜம், அதிவித்யம், அத்யோகம் இது. இந்த ஐந்து விதமான லோகங்களானது இருக்கின்றது. ஐந்து விதமான லோகத்தை நான் ஐந்து விதமான உபாசனைகளை நான் சொல்ல இருக்கின்றேன் அப்படி என்று கூறி ஐந்து விதமான உலோகங்கள் இதை கூறியிருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதிவித்யம், அதிப்பிரஜம், அத்தியாத்மம், ஐந்தாவது அத்தியாத்மம். இப்போ இப்படி ஐந்து விதமான உபாசனைகளை அவர் கூற இருக்கின்றேன். நான் ஐந்து விதமான உபாசனைகளை நான் செய்ய நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூறினார். இதில் நாம் பார்த்தோம், இந்த சம்ஹிதா உபாசனையில் நான்கு விதமான ஃபேக்டர்ஸ், நான்கு விதமான கருத்துக்களை நம்ம இப்பொழுது பார்த்தோம். என்ன பஞ்சஸ்வதிகரணேஷு, ஐந்து விதமான உபாசனைகள் இருக்கின்றன. முதல் உபாசனை என்ன? அதாதிலோகம். முதல் உபாசனை இந்த லோகத்தை உபாசனை செய்தல். இந்த லோகத்தை உபாசனையானது செய்த அதாதிலோகம். இந்த லோகத்தில் உபாசனை செய்யும்போது இதில் நான்கு விதமான நம்ம கருத்துக்களை போன வகுப்பில் பார்த்தோம். இந்த உலகத்தையே உபாசனை செய்தல், இந்த லோகம் சம்பந்தப்பட்ட உபாசனைகளை செய்தல். அதக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அதி லோகம், லோகம் என்றால் இந்த உலகம் சம்பந்தப்பட்ட லோகம். உலகம் என்பது என்ன? அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நான்கு நிலைகள் பார்த்தோம். அந்த எழுத்துக்களில் நான்கு நிலை: பூர்வ ரூபம், உத்தர ரூபம், சந்தி, சந்தானம். இதில் அதிலோகம் அப்படிங்கிறதுல பூர்வ உருவத்தில் எது அந்த எழுத்துக்களில் பூர்வ உருவமாக என்ன நம்ம படித்து விளக்கத்தை பார்ப்போம். இப்போ ஐந்து விதமான உபாசனையில் அதிலோகம் என்கின்ற சம்ஹிதா உபாசனை, உலகம் சம்பந்தமான சம்ஹிதா உபாசனையை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அது என்ன? முதலில் ஸ்லோகம் அல்லது பாரக்ராப். என்ன அதிலோகம்ங்கிறது? என்ன அதிலோகம்? பிருதிவி பூர்வ ரூபம். இந்த பூர்வ ரூபம் பிருதிவியை பூர்வ ரூபமாகவும், தேகு உத்தர ரூபம் சொர்க்கலோகத்தை உத்தர ரூபமாகவும், ஆகாச சந்திகி ஆகாசத்தை சந்தியாகவும் சந்திருவாகவும், வாயுகு சந்தானம் இத்தியாதி லோகம். இது உலகம் சம்பந்தமான லோகம். அந்த லோகத்தில் நீ பிருதிவின்னா அந்த பூமியை உத்தர ரூபம், பூமியில் நீ பூமியை தியானம் பண்ணணும். முதல் பூர்வமாக நீ பூமியை தியானம் செய், அந்த எழுத்துக்களில் பூமியை நீ தியாகம் செய். பூர்வ ரூபம் உத்தர ரூபம், பூமிக்கு மேலே உத்தரம்னா மேலே உத்தரகாசி அப்படிம்பா, மேலே இருக்கிறது ரிஷிகேஷுக்கு மேலே இருக்கிற உத்தரகாசிம்பா மாதிரி உத்தர ரூபம் மேல் உள்ளது. மேல் உள்ள சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்தை நீ உத்தர ரூபமாக பாரு. பூமிக்கும் சொர்க்கலோகத்துக்கும் இடைவெளில் என்ன இருக்கு? ஆகாசம், ஆகாசம் சந்தி, இடைவெளில் இருக்கக்கூடியது சந்தி. அப்போ இரண்டையும் சேர்க்குது எது? வாயு. வாயுனா காற்று, இரண்டையும் சேர்க்கல. ரெண்டும் எல்லா இடத்தும் போயிட்டு வருதே, காற்று இல்லாத இடம் எதுவுமே இல்லைம்பாங்க. அது மாதிரி இந்த இடத்துல சொல்கின்றார். நம்ம இப்படி ஒரு உபாசனை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இசைக்வா அப்படிங்கிற இதில் அந்த எழுத்தில் இந்த மாதிரி வழிபடுது. ஏன்னா ஏ பூர்வ ரூபம், இத்து உத்தர ரூபம், சேர்க்கிறது சந்தி. அந்த ரெண்டையும் சேர்க்கிறது இத்துன்னு ஒரு இத்து வருது, அது என்னது? சந்தானம், பூர்வ ரூபம். ஏ இத் இத் இடைவெளில் சந்தி. இதே சொல்லிடுறோமா, இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். பொதுவாக அப்படி நம்ம இது ரொம்ப ஒரு புரியாமல் ஒரு இருந்தால் அப்படி இது இப்படி ஒரு உபாசனை இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். உலகம் சம்பந்தமான ரூபத்தை சொன்னார் முதல் உபாசனை. இரண்டாவது உபாசனை ஒளி சம்பந்தமான உபாசனையை நம்ம இதில் சொல்கிறார். ஒளி சம்பந்தமானது, ஒளியத்துக்கு இந்த இடத்துல ஜோதிஷம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார்.
அதாதி ஜோதிசம் அக்னிர் பூர்வ ரூபம் ஆதித்ய உத்தர ரூபம் ஆவசந்தி வித்யுத சந்தா வைத்யுத சந்தானம் இதி அதிஜோதிசம் அப்படிங்கிறார். ஒளி சம்பந்தமானது, முன்னாடியில் என்ன பார்த்தோம், உலகம் சம்பந்தமானது. இந்த ஒளி சம்பந்தமானது எது, அக்னி பூர்வரூபம். அக்னினா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அக்னி தி ஃபயர் பூர்வரூபம். ஆதித்யன் ஒளி சம்பந்தமான சூரியன், ஆதித்யன் பூர்வரூபம். ஆப்பக இந்த இடத்துல மழை நீர் நீர் சந்திகி, இதே இரண்டையும் சேர்க்கிறது சந்திதான, இரண்டையும் சேர்ப்பது எது, அக்னி ஆதித்யன். வித் மின்னல் சந்தானம், மின்னல் சந்தான் இது அதிஜோதிசம். ஒளி சம்பந்தமான ஐந்து ரூபகங்களில் நீ இப்படி வழிபடு. அதனால் இந்த இந்த இடத்துல சொல்ற ஒளி சம்பந்தமானது. அடுத்து என்ன சொல்றார், மூணாவது லோகம் வித்யா சம்பந்தமானது. அதி வித்யம், வித்யா சம்பந்தமானது. இப்போ வித்யா அதாவது அறிவு ஞானம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், அதி வித்யம். வித்யானோடனே என்னென்ன அதில் ஃபேக்டர்ஸ் இருக்கு, என்னென்ன பகுதி இருக்கு, வித்யானா குரு இருக்கணும், அடுத்து சீடன் சிஷ்யன் இருக்கணும், அந்த குருவையும் சீடனையும் அந்த சேர்க்கிறது வித்யா. வித்யாக்கான போகிறாங்க, வித்யாவை அடையந்தானே அதை போகிறாங்க, அது வித்யா. எது இரண்டு பேருக்கும் சந்தானம், பிரவச்சனம் தான் இரண்டு பேர்த்தையும் சந்தானம் சேர்க்கின்றது. ஆத்ம ஞானத்தை உணர்ந்து, ஆத்ம ஞானத்தை உணர முறைப்படி போதிக்கின்ற குரு பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு பெரிய பலனினாலதே இந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமப்பட்டுட்டேன், ஒரு மாணவன் உபனிஷத் மாணவன் ஒரு குருவை அடைகின்றான், அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. முறைப்படி படிக்க வேண்டுமென்றால் முதலில் சிஷ்யன் தகுதியை அடைய வேண்டும். சிஷ்யன் எந்த அளவுக்கு தகுதியை அடைகின்றானோ அந்த அளவுக்கு நமக்கு குரு கிடைப்பார். அதே சிஷ்யன் அதிவித்தியம் உபாசனை செய்ய வேண்டும். ஆகையினால் இமயமலைகளிலும் பெரிய பெரிய மலைகளிலும் பிரதேசங்களிலும் நதிகளிலும் கூடாரங்களிலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த கற்ற வித்தியை நமக்கு குருமார்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் நம்ம எளிமையாக இந்த ஆத்ம ஞானத்தை போதிக்கின்றோம். இப்பொழுது நம்ம அவங்கவங்க அவங்க இருக்க இடத்துல சௌரியமாக செல் மூலியமாகவோ மொபைல் ஆன்லைன் மூலியமாகவோ பல பல விஷயங்கள் வருவதற்கு நம்ம செஞ்ச புண்ணியம். அதனால் இந்த ஞான பூமியில் இந்த வித்யாவை பற்றிய உயர்ந்த வித்யாவான ஆத்ம ஞானமான உபனிஷத் ஆனது இதில் கற்றுத்தரப்படுகின்றது. கூடிய மட்டும் நம்ம நன்கு பயன்படுத்த கொள்ள வேண்டும். அதே சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றது, இரவு வந்தால் ஒரு இரவு வந்துருச்சுன்னா நம்ம ஆயுசு குறையுது, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயுள் நமக்கு குறையுது என்பார்கள். மூட்டு வலி கைகால் வலி உடனே வருவதில்லை, ஒவ்வொன்றாக உடலில் உள்ள உறுப்புக்கள் தேய்கின்றது. அதே காளான் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே கடவாயில் ஊற்று முன்னே அந்த குற்றாலத்தனையே நினையுங்கள் என்று பற்றினத்தார் கூறுவார். அதனால் நம்ம உடல் நிலைகள் நன்றாக பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் நம்ம சாஸ்திர வித்யாவை தெரிந்து கொள்ள வேண்டும், பிரம்ம வித்யாவை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த இடத்துல அதிவித்யா வித்யாவானது சொல்லப்படுகின்றது. இதில் எது, குரு பூர்வ ரூபம், சிஷ்யன் உத்தர ரூபம், வித்யா சந்திகி இடைவெளி, அதில் எது கேப்பிருக்கு வித்யா. எதன் மூலமாக ரெண்டு பேருக்கும் நடைபெறுது, உபதேசம் உபதேசம் பிரவச்சனம் பிரவச்சன ஏச்ச அப்படின்னு சொல்லி பின்னாடி வரும், பிரவச்சனம் சந்தானம். இதோட மூன்று முடிந்தது. அதாவது லோகம் சம்பந்தமானது, ஒளி சம்பந்தமானது, வித்யா சம்பந்தமான உபாசனை முடிந்தது. இன்னும் இரண்டு உபாசனை இருக்கின்றது. அத்யாத்மம் நம்மை பற்றிய உபாசனையானது இருக்கிறது. அதிப்பிரஜம் பிரஜைகள் சம்பந்தப்பட்டது, சந்ததிகளை உருவாக்க சம்பந்தப்பட்ட உபாசனை இருக்கின்றது. அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம், அறிவோம். 14